பிரபல யூடியூபர் இஃப்ரானுடைய கார் மோதிய வழக்கில் இன்னுமே திருப்பம் அப்படி தான் இருக்குங்க. இதுவரைக்கும் இஃப்ரான் தான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கவே இல்லை, சைலண்டாகவே இருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வீடியோ போடுற இஃப்ரான் இந்த விஷயத்தில் ஏன் சேனலில் இருக்கிறார்? ஒரு பயங்கரமான கேள்வி நமக்கெல்லாம் எழுது. ஆக்சுவலி நாம் விசாரித்த வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டினது இஃப்ரான் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேலே குடிபோதையில் இருந்ததாகவும் சொல்ல முடியும். இதை தாண்டி அந்த வண்டி 110 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த இடத்துல வந்திருக்குங்கிறத கூட அந்த ஏரியா மக்கள் வந்து சொல்கிறாங்க. அந்தளவு வேகம், கட்டுக்கடங்காத வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மூதாட்டி வந்து ஆக்சுவலி வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்னதாகவும் இவங்க இடித்து அந்த சைடு கொண்டு போனதாகவும் தகவல் வந்து இப்போ வெளியாது. ஸோ இதுக்கெல்லாம் காரணமே இஃப்ரான் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து இப்போ வந்து அந்த ஏரியா மக்கள் வந்து பேசுகிறாங்க. இந்த சம்பவத்தோட பின்னாடி தான் இன்றைக்கி முழுக்க பேச போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பல எதிர்ப்புகள் இருந்தால் கூட நிறைய பேர் இப்போ ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. இஃப்ரான் சைடில் தப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து தனிப்பட்ட முறையிலும் சரி கமெண்ட்ஸ்லையும் சொல்கிறாங்க. ஸோ முழுக்க முழுக்க இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மாட்டோம், லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் தொடர்ந்து அன்றைய வாட்சி. நான் நாகமானசி. ஹலோ டியர்ஸ், வணக்கம். பிரபல யூடியூபர் இஃப்ரானுடைய லக்ஸரி கார் இடித்து பார்த்தீங்கன்னா மூதாட்டி வந்து இறந்தாங்க. இந்த செய்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் இதை பற்றி போட்டுருக்கோம். இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. இந்த விபத்து பண்ணது இஃப்ரானுடைய மச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அவர் வந்து இங்கே போலீஸில் சரணடைஞ்சு இன்றைக்கு ஜாமீனில் இருக்கார். இந்த வண்டி சம்பந்தமான விசாரணைக்கு இந்த வண்டியை ஆர்டிஓவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இல்லைன்னு சொல்லி இந்த வண்டியை வந்து திரும்ப அமைச்சிருக்காங்க. இஃப்ரானுடைய வண்டிங்க, ஒரு பிரபல யூடியூபர், டாக்குமெண்ட்ஸ் கூட ப்ராப்பராக இல்லாமல் இவர் வந்து சுற்றிட்டுருக்காரு. மக்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேங்கிற பேரில் அவருடைய சொந்த விஷயங்களை கூட அவர் ப்ராப்பராக இல்லை, சரியாக இல்லை. இஃப்ரானை பொறுத்த மட்டும் இல்லை, அவர் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சரி ஒவ்வொரு ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு அதுக்கு தரமான ஒரு ஃபுட்டு இல்லை தரமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரிவ்யூ வந்து கொடுப்பார். இதை பேஸ் பண்ணி மக்கள் வந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்றாங்க, இல்லை அந்த பொருளை வந்து வாங்குகிறாங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளூன்சர் தான். பெய்டு மார்க்கெட்டிங்கிற முறையில், அதாவது விளம்பரத்தை வந்து விளம்பரம்ங்கிற முறையில் தான் அவர் வந்து பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலி இது அவருடைய தொழில், அவர் பிஸ்னஸ், அது பற்றி அதுக்குள்ளே நம்ம வரல. அந்தளவு பண்ணுறவர், ஒரு ஒரு பொருளை வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி தரம் பிரித்து சொல்கிறவர், அவருடைய சொந்த வண்டிக்கு சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லைங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவரோட ரிவ்யூ எல்லாம் இனிமேல் யார் நம்புவா? யோசிப்பாருங்க. மக்களுக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி அது இஃப்ரான் மேலே ஒரு அதிருப்தி இப்போது ஏற்பட்டு, அதற்கு காரணம் இந்த விபத்து. உண்மையில் இந்த விபத்து அவர் பண்ணியிருந்தா நேரடியாக வந்து அதை ஒத்துக்கிறதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்னா என்னுடைய கருத்து. இதில் என்ன தவறு இருக்குது? நம்ம செஞ்சோம், அது வேணும்னே பண்ணல. ஒரு விபத்து, ஒரு விபத்து நடந்துச்சு, அது அப்படி நடந்துருச்சுங்கிறத சொல்லி அந்த அதற்கான எந்த விஷயமும் இல்லை, அந்த ஃபேமிலிக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து செஞ்சால் அந்த விஷயம் சால்வ் ஆக போகுது. மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன் இந்த மௌனம் இஃப்ரான்? இன்னொரு பெரிய விஷயம், இஃப்ரான் வந்து மௌனமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணங்கள் நிறைய சொல்லப்படுது. யாருக்கிட்டையாவது இந்த விபத்து சம்மந்தப்பட்ட சிசிடிவி காட்சி, அதை மீன்ஸ் வீடியோ கவரேஜோ இல்லை ஏதாவது கிளிப்பிங்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ரெண்டு, எங்கேயாவது ஃபுட்டேஜ் இருக்கான்னு கூட யோசிக்கிறார். ஸோ இது எதுவுமே இல்லைன்னா மெதுவாக வந்து வீடியோ போடுவார். ஸோ அதுக்கான ஒரு கால அவகாசத்தை தான் வந்து இஃப்ரான் இப்போ எடுத்துக்கிறார். சாதாரணமாக எல்லா விஷயத்துக்கும் டாம் டிம் குதிக்கிற இஃப்ரான் பாத்ரூம் போனால் கூட வீடியோ போடுவார். அவங்க வீடு டூர்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட இஃப்ரான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பலாம் கமெண்ட் பாக்ஸில். இஃப்ரான் பாணி தந்த வழியில் அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலி வந்து அந்த செங்கல்பட்டு டோல்கேட் ஆகட்டும், ஏதாவது டோல்கேட்டில் இஃப்ரான் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த சிசிடிவி காட்சிகளை நம்ம ஆய்வு பண்ணால் இஃப்ரான் அந்த வண்டியில் இருந்தார் இல்லை ஓட்டிகிட்டு இருந்தார் எது வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் கேஸை வந்து மாற்றலாங்க. அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சொல்லலாம், மீன்ஸ் டிரைவ் பண்ணுறவர் வந்து மாறிட்டான்னு சொல்லி கேஸை மாற்றலாம். ஆனால் அந்த வண்டிக்குள்ளே இஃப்ரான் இருந்தாருங்கிறதுக்கான ப்ரூஃபு கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை வந்து ஆய்வு பண்ண போலீஸ் அதுக்கான ஒரு வேலைகளை பண்ணிகிட்ருக்கதா ஒரு தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்குது. இஃப்ரானுடைய இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக ஒரு முடிவு வேணும். சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலியை இதுவரையும் அவர் போய் பார்க்கல. அது ஏன்?
இந்த நிமிஷம் வரையும் அந்த ஃபேமிலி கிட்ட நேற்று நைட்டு கூட நான் பேசின தனிப்பட்ட முறையில் இஃப்ரானும் இஃப்ரானுடைய குடும்ப சம்மந்தப்பட்ட யாருமே அவங்கள வந்து மீட் பண்ணலன்னு சொல்லி தெல்ல தெளிவாக அந்த ஃபேமிலி வந்து சொல்லுது. இதுக்கு காரணம் என்ன? இஃப்ரானோட வண்டி தானே எடுத்தது, அவர் சொல்கிற மாதிரி வருவோம், அவர் வண்டியில் இல்லை, அவர் இடிக்கலை, அவர் வண்டியை ஓட்டலை, அவர் மச்சான் தான் ஓட்டினார், எல்லாமே ஓகே. பட் இந்த வண்டி இஃப்ரான் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இஃப்ரான் ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஸோ இது வந்து கண்டிப்பாக வெளியே வரும், பேசப்பொருளாக மாறுங்கிறது தெரியும். ஏன் அவர் தனிப்பட்ட முறையில் இஃப்ரானுக்கே வரலாமே, அவரும் பெரிய சிஎம் இல்லைல்ல, வெட்டியா வெட்டியாக வந்து ஒருத்தர் போய் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறாங்க தானே, அவர் சம்பாதிக்கணுங்கிறக்காக தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 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 இறந்த வீட்டில் போய்ட்டு ஒரு ஒரு விசாரணை பண்ணுறது கூட நேரம் இல்லையா? ஃபுல் டைம் சாப்பாடு தானே, சாப்பிட்டு நல்லா பெருத்திருக்காரு. இது கூட மனசாட்சி இல்லை இஃப்ரானுக்கு. இஃப்ரான் அப்படி இப்படின்னு சொல்கிற நிறைய பேருக்கு நான் அந்த கேள்வி வைக்கிறேன், நீங்கள் மனசாட்சி இருந்தால் இதெல்லாம் பேசாதீங்க, இஃப்ரான் கிட்ட போய் சொல்லுங்கள். தப்பு யார் வேணாம் பண்ணலாம், அவருக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம், ஒரு ஆர்டர் சொல்கிறதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவருடைய காரணத்தை இடிச்சிருக்கு, ஏன் அவர் போய் ஆர்டர் சொல்ல மாட்டாரா? நான் அவ்வளோ பெரிய ஆளாவது சிஎம்ஏ இன்றைக்கி நிறைய இடத்துல போகிறாங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நேரடியாக போகிறாரு, இவருக்கு நேரம் இல்லையா? இவரோட காரு இடித்ததுனால இவருக்கு போய் பார்க்குறதுக்கான நேரம் கிடையாதா? மனசாட்சி இருக்கா இஃப்ரானுக்கு தெரியல. நானும் தினமும் தினமும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன், அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலியை போய் பார்த்து அந்த ஃபேமிலிக்கு ஆத்தில் நார்த்து நாலு வார்த்தை சொல்லலாம், பணம் கொடுக்க வேண்டாம், நாலு வார்த்தை சொல்லலாம் இல்லையா? அது கூட உங்கள் சைட்லேருந்து இல்லைன்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்கு, வருத்தமாக இருக்குது. இஃப்ரானா ஒரு மரியாதை இஃப்ரான் மேலே இருந்தது, எனக்குமே இருந்தது. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தவிடுபடி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தெல்லாம் இஃப்ரான் திருத்திக் கொள்ளணும். தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அந்த ஃபேமிலிக்கான விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கோம், உங்கள்கிட்ட பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இப்போ இருக்கு. ஒன்றும் இல்லாத ஆள் கிடையாது, ஒன்றுமே இல்லாத ஆள் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம அது பேசிக்கலாம், கேஸ் பார்த்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு. சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு இம்மீடியட்டாக என்ன உதவி பண்ண முடியுமோ அதை இஃப்ரான் தரப்பில் வந்து பண்ணணும். இஃப்ரானும் இஃப்ரானுடைய ஃபேமிலியும் அது பண்ணணும். அதற்கான ஒரு விஷயத்தை இஃப்ரானும் அவருடைய ஃபேமிலியும் எடுக்கணும். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும். கேஸை வந்து எப்படி வேணால் நீங்கள் மாற்றுங்க, மனசாட்சியோட உங்களோட மறுபக்கத்தில் நடந்து போகணும். இன்னும் கண்டிப்பாக கேஸை மாற்றிடுவீங்க, இந்த கேஸ் வந்து வெளியே வர போகிறதில்ல. அதுக்கான ஒரு போக்கு தான் இன்றைக்கி கேஸ் போயிட்டுருக்குது, அதை மாற்றுக்கிறது இல்லை. பட் எப்படியாகட்டும், அதை எல்லாத்த விட பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணுங்க. அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்களுக்கு நேரில் பேசி அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து ஒரு இழப்பீடு. ஏன்னா அந்த அம்மாவை நம்பி அவங்க அந்த அம்மாவுடைய பொண்ணும் பையனும் இருக்காங்க. ஸோ இந்த வயசான காலத்தில் கூட அவங்க போய் வேலை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்கும். இது செய்யுங்க இருப்பாங்க, இதை செஞ்சால் போதுங்க, நீங்கள் ஒரு மனுஷன் மீண்டும் மற்ற நல்ல சமூக சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் மனசு.